பத்மா பாலியல் பள்ளியை பத்மா பாலியல் பள்ளியை அரசே ஏற்றுகிறது 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 மாரண மாரவியலை சீரழித்து மாரண மாரவியலை சீரழித்து பத்மா பாலியல் பள்ளியை பத்மா பாலியல் பள்ளியை இழுத்தமோடு 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 பெற்றோர்களே சேர்க்காதீர் சேர்க்காதீர் பத்மா பாலியல் பள்ளியில் சேராதீர் சேராதீர் பத்மா பாலியல் பள்ளியில் சேராதீர் சேராதீர் பள்ளியை ஏற்று நடத்து ஏற்று நடத்து அரசே ஏற்று நடத்து அடக்குவோம் அடக்குவோம் சுப்பிரமணிசாமி கொட்டத்தை அடக்குவோம் சுப்பிரமணி 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 உங்களை அழைக்க தமிழை கற்பிக்கும் தமிழை கற்பிக்க மறுக்கும் பத்மா பாலியல் பள்ளியை அரசே ஏற்று நடத்து அரசே ஏற்று நடத்து கேடுகட்ட பள்ளி கேவலமான பள்ளி பாரம்பரிய பத்மா பார்ப்பன பள்ளி அரசே ஏற்று நடத்து அடக்குவோம் அடக்குவோம் சுப்பிரமணி சாமி கொட்டத்தை அடக்குவோம் சுப்பிரமணி சாமி கொட்டத்தை அடக்குவோம் கோடிக்கணக்கான மக்கள் தேர்ந்தெடுத்த அரசை காட்சி கலைப்பு என்று ஒரு பெருமை அறியாரத்தை அடக்குவோம் அடக்குவோம் ஓகே பெருமை மிக்க தமிழ் மக்களுக்கு தமிழுமை கூட்டமைப்பின் சார்பில் உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்வதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இங்கே உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான், நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே அன்றாடும் பார்த்து கொண்டுகின்ற நிகழ்ச்சி தான். இங்கே ஒரு பள்ளி பத்மா பாலர் பவன் என்று சொல்லக்கூடிய பள்ளி கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வெளியே சொல்ல முடியாமல் இருந்த பெண்கள் இன்று வெளியேறி அந்த பள்ளியை பற்றிய செய்திகளை எல்லாம் தந்து அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. ஆனால் அது போதாது என்று சொல்லிதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அரசு இதை உடனே தலையிட்டு இந்த பள்ளியை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அருமை தோழர்களே, அந்த இடம் காமராஜர் காலத்தில் தொங்க விடாத ஒரு அது என்ன சொன்னால் ஒரு குழுவுக்காக பள்ளி நடத்தும் ஒரு குழுவுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த குழுவை தன்னுள் அடக்கிக் கொண்டு அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டார்கள். ஒரு ஒரு நடிகர் கூட்டம் இன்று என்ன சொல்லுகிறது என்றால் நாங்கள் யார் தெரியுமா என்று சொல்லுகிறார்கள். அருமை நண்பர்களை நினைத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் 3 விழுக்காடு இருக்கின்ற பார்ப்பனர்கள் 97 விழுக்காடு இருக்கின்ற தமிழர்களை பார்த்து மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் தமிழனுக்கு உணர்வு இருக்கிறதா இல்லையா? இல்லை பாருங்கள், ஒரு 3 விழுக்காடு 100க்கு 3 பேர் தான் பாப்பா இருக்கான், ஆனா 97 பேர் தமிழன் இருக்கான். ஆனா தமிழன் நாட்டில் பாப்பா மிரட்டுறான், காட்சியை கலைச்சிடுவேங்கிறான். அவனுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறான் அந்த சுப்பிரமணிய சாமிக்கு. சுப்பிரமணிய சாமி சென்னைக்கு வந்தபோது அவன் திரும்பி வராத அளவுக்கு விரட்டி அடித்தவர் ஜெயலலிதா. அதெல்லாம் நினைவில் மறந்து விட்டு எனக்கு என்ன உறவு இருக்கிறது, எனக்கு ஸ்டாலினை தெரியும் துர்காவை தெரியும் என்று சொல்லி நம்மளை பார்ப்பனன் பிரித்து வைத்து ஆளுகின்ற சூழ்ச்சியை நீங்கள் எல்லாம் தயவு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்பனன் எப்பொழுதுமே சூழ்ச்சி உடையவன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்ன என்று சொன்னால் நம்மை தனித்தனியாக பிரித்து வைத்து அவன் சாமியாகவே இருந்து கொண்டிருப்பான். ஏன் என்று கேட்டால் தமிழன் இருச்சவாயன் என்பதனால்தான். அருமை நண்பர்களே,
எத்தனை பள்ளியில இருந்து இப்ப வந்திருக்கிறது பாருங்க, ஒவ்வொரு பள்ளியாக வருது, ஒரு ஒரு கல்லூரியாக வருது, பாலியல் தொந்தரவுகள் பாபா வரையும் வந்துருச்சு. இனிமே எவனையும் விட்டு வைக்க கூடாது. தமிழர்களே, நீங்கள் பேசி 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 வாழ்க்கையை இழந்து விட்டீர்கள். இனிமேல் பேசுவதில் பயனில்லை. உங்களுடைய கடமையை செய்ய துணிவோடு வெளியே வாருங்கள். உங்களுடைய கடமையை செய்ய துணிவோடு வாருங்கள். செயல்பாட்டுக்கு வாருங்கள். சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தா ஒருத்தனும் வசிய மாட்டான். காவல்துறை என்ன செய்வாங்க? நம்மளை வந்து பாதுகாத்து இது மாதிரி நடக்கக்கூடாது, அரசு இப்படி சொல்லுறதுதான் சொல்லுவாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உரிமையை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது. ஒரு இடத்தில் விட்டுக் கொடுத்து விட்டோமானால் மறுபடியும் மறுபடியும் இப்ப கோயில் எல்லாம் பாருங்க, எல்லா கோயிலும் ஐயர் உட்கார்ந்துகிட்டு நான் கட்டின கோயில், என்னுடைய பணத்தை கட்டப்பட்ட கோயில், அந்த கோயில்ல பார்ப்பனம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், பார்ப்பனம் ஆதிக்க வருகிறது. தமிழ் இல்லை, தமிழில் வாசிக்கிறோம் என்று அரசு உத்தரவு, அது மாதிரி நம்ம போடக்கூடாது. தமிழ்ல தான் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு போடணும். தமிழ் தான் அர்ச்சனை நடக்கணும். வேணும்னா சமஸ்கிருதம் வேணும்னா அவங்க கேட்டு சமஸ்கிருதத்தை பண்ணிட்டு போட்டோம். ஏன்னா அது சிறுபான்மையை பாதிக்கும் என்பதால். இப்படி ஒவ்வொரு விடயமாக நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த விடயத்தையாவது நாம் தாழ்த்தப்பட்டோமோ ஆனால் நாம் தலையில் வந்து நிற்க வேண்டும். ஏன் கேட்டால் கடைகள் எல்லாம் பாருங்கள், தமிழில் பேர் இல்லை, போட வேண்டும். தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது, போராட்ட காலத்துக்கு வர வேண்டும் என்று உங்களெல்லாம் கேட்டு இந்த பள்ளிகளை, இந்த கல்லூரிகளை, பாபா நடத்துகிற கல்லூரிகளை, இவன் நடத்துகிற அந்த அது என்ன, அது இல்லை, அந்த வாசுதேவ் நடத்துகின்ற யோகா பள்ளிகளை, இவற்றையெல்லாம் அரசு கையில் எடுக்க வேண்டும். அது அரசு நிலங்கள், தமிழர் நிலங்கள், அதையெல்லாம் எடுத்து இந்த நாட்டுக்கு நீங்கள் யார் என்பதை, தமிழர்கள் தான் என்பதை காட்ட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.